வெல்கம் டு சூடா ஒரு டாக். இது ஹாட்டான மேட்டர் லைட்டா. இந்த ஷோல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செலிபிரிட்டிஸை மீட் பண்ணி அவங்க கிட்ட நம்ம நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நாம மீட் பண்ணக்கூடிய செலிபிரிட்டி எழுத்தாளர், பதிப்பாளர், திரைக்கதை ஆசிரியர் திரு அஜயன் பாலா அவர்கள். வணக்கம் சார். ஒரு எழுத்தாளர் அஜயன் பாலா எல்லாருக்குமே தெரியும், ஆனா நீங்க சினிமா அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்திருக்கீங்க, ஸ்கிரிப்ட் ரைட்டரா இருந்திருக்கீங்க. எந்த பணி முதல்ல தொடங்குச்சு? எனக்கு எழுத்து பணி தான் முதல்ல தூங்குச்சு. எனக்கு வந்து எழுத்து பணி துவங்கும் போதே வழக்கமாக எல்லாருக்கூடிய அந்த பருவத்தில் வரக்கூடிய ஒரு தீவிர படைப்பார்வம் வரும்போது சினிமா தான் நம்ம முதல்ல. சினிமா மேலே வந்து பெரிய காதலாக இருந்துச்சு. ஒரு இயக்குனர் ஆகணுன்ற ஒரு எண்ணத்தோடு வந்து பெரிய ஒரு படம் பார்த்த படங்கள்லாம் பயங்கர இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. நம்ம இயக்குனர் ஆகணுன்ற எண்ணத்தோடு வந்தேன். இயக்குனரோட மனத்தில் இருந்தாலும் வந்து ரெகுலராக வந்து நான் நிறைய புத்தகங்கள் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ இலக்கியவாதிகள், எழுத்தாளர்கள் ரெண்டுமே வந்து ஒரு நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு பொண்டாட்டிக்காரன மாதிரி இருந்தேன். ஒரு புக்கம் சினிமா பகல் பொழுதில், இன்னொரு பக்கம் இரவுகளில் வந்து கோணங்கி, எஸ்ராமகிருஷ்ணன், யூமவாசி போன்ற எழுத்தாளர்களோட வந்து எனக்கு அறையில் வருவாங்க, அவங்க கூட பேசிகிட்டு இருப்பேன். வந்து இப்படி ரெண்டு விதமான ஒரு வளர்ச்சியும் என் கூட இருந்தது. அப்புறம் தான் ஒரு கட்டத்தில் பார்த்தேன், அப்போ இனி வந்து நம்ம திரைப்படத்துறையில் தீவிரமான இலக்கியம் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அது வந்து ஒரு விதமான ஒரு வேறு விதமான ஒரு ஒரு செயல்திறன் எனக்கு உள்ள வந்து ஒரு பெரிய ஒரு முடக்கத்தை உருவாக்கணும். ஏன்னா கற்பனைகள்லேயும் மிக நுணுக்கமான ஒரு ஒரு அக உணர்வுலையும் நான் சிக்கி கொஞ்சம் தீவிரமாக இருந்த சமயத்தில் சடனாக ஒரு நாள் முடிவெடுத்தேன், இனி நம்ம திரைப்படத்துறைக்கு தீவிரமாக இயங்கணும்னா நமக்கு வந்து ஒரு நாள் எழுதாது இருப்போம். அப்போ அது வரைக்கும் மூன்று கதைகள், ஒரு பின்னணித்தம் சார்ந்த ஒரு மூன்று கதைகள் எழுதியிருந்தேன். இந்த கதைக்கும் இந்த துறைக்கும் வந்து சுத்தமாக சம்மந்தமே இல்லை. நம்ம கொஞ்சம் தீவிரமாக இருக்கணுன்றதுக்காக வந்து கதைகள் எழுதுறதை நிறுத்தாட்டிட்டு இலக்கியவாதிகளோட இதெல்லாம் வந்து கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டு தீவிரமாக உதவி இயக்குனராக வந்து லவ் டுடே படத்தில் ஜாயின் பண்ணேன். அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருடத்தில் வந்து எனக்கு இலக்கிய சங்காத்தமே இல்லை, முழுக்க முழுக்க சினிமா தான். திரைப்படத்துறையில் அப்படியே இருந்துகிட்டு இருக்கும்போதே அந்த லவ் டுடே படம் முடிந்த உடனே நான் வந்து ஒரு இயக்குனர் ஆகிறதுக்காக முயற்சித்தேன். உடனடியாக வந்து எல்லாமே நடந்துச்சு. நல்ல திரைக்கதையை உருவாக்குனேன், நிறைய தயாரிப்பாளர்கிட்ட சொன்னேன், சில தயாரிப்பாளர்கள் ஒரு தயாரிப்பாளர் ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நடிகருக்காக போகிறது சூர்யா கிட்ட சொன்னேன், அவரும் ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இசை இளையராஜா கிட்டையும் சொன்னேன், ஒத்துக்கிட்டேன். நான் அப்பயே படம் ஆரம்பிச்சிருக்க வேண்டியது. ஆனால் வந்து பல காரணங்களால் வந்து என்னுடைய வாய்ப்பு வந்து தவறி தவறி போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 முறை நான் வந்து ஒரு படம் இயக்குனராக வந்து உருவாகிற பூஜை போடுற அளவுக்கு நெருங்கி தள்ளி போனேன். நான் ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். சினிமாவில் வந்து நம்ம எது எப்போ நடக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. நிறைய எழுத்தாளர்கள் சினிமா துறைக்கு வரதுக்கான காரணம் என்ன? எழுத்து அவங்களுக்கு ஒரு சரியான இன்கம் கொடுக்க மாட்டேங்குது. இல்லை, எழுத்து தான் வந்து எழுத்து சினிமாவும் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப க்ளோஸ். சினிமாங்கிறது எழுத்துத்துறையே எக்ஸ்டெண்ட் மீடியம் தான். இப்போ போன நூற்றாண்டுலாம் வந்து கவிஞர்கள் கவிதை அவங்க தான் வந்து பாவலர்கள் தான் வந்து பெரிய, இல்லை நாடகக்காரங்க அவங்க தான். நாடகத்துக்கு முன்னாடி வந்து அதனுடைய வேறு வருஷம் தான் இப்போ சினிமாவை நம்ம பார்க்குறோம். ஆனால் எல்லாத்துக்கும் அடிப்படை எழுத்து தான். எழுத்து இல்லைன்னா வந்து சினிமாவே இல்லை. இங்கே சினிமாவுக்கு வேணால் வந்து நீங்கள் எழுத்துக்கு வேணால் சினிமா தேவைப்படுற வேணாம், எழுத்துக்கு நடத்தணும். ஆனால் எழுத்து இல்லைன்னா நாடகமும் இல்லை, சினிமாவும் இல்லை. அப்போ எல்லாத்துக்கும் எழுத்து அடிப்படைன்றது இந்த அடிப்படையை உருவாக்கக்கூடிய ஒரு எழுத்தாளனுக்கு அவன் கற்பனையாக கூட சினிமா ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயம். சார், நீங்கள் எழுதின நிறைய பேர் வந்து கம்யூனிஸ்ட். அடிப்படையில் நீங்கள் ஒரு கம்யூனிஸ்டா? நான் இல்லை, பொதுவாக எல்லா ரைட்டருமே கம்யூனிஸ்ட் தான். எல்லாம் எழுதக்கூடிய எழுத்தின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய எல்லாருமே வந்து ஒரு வகையில் கம்யூனிஸ்டாக தான் இருப்பாங்க. ஏன்னா வந்து கம்யூனிஸ்ட சித்தாந்தங்கிறது வந்து அவ்வளோ சாதாரண சித்தாந்தம் இல்லை. கம்யூனிஸ்ட்டுன்ற அந்த சித்தாந்தத்தை நம்ம ஏற்றுக்கிட்டு அது அந்த சித்தாந்தத்தை நம்புறதுன்றது வேறு, அதே சமயத்தில் அதில் வந்து ஓரளவுக்கு சார்புடையதுன்றது வேறு, அது இங்கே இருக்கக்கூடிய முழுமையான கம்யூனிஸ்ட்டு வேறு, கட்சி கம்யூனிஸ்ட்ன்றது. இது கட்சி சாராத கட்சிக்குன்ற வகைப்பாடு தவிர அந்த கொள்கை மேலே ஓரளவுக்கு அந்த கொள்கைங்கிறது எல்லா மனுஷனும் நல்லா இருக்கணும். அதுதான் வந்து நம்ம திருக்குறளில் வந்து சொன்னத கருத்துக்கள் தான் வந்து எல்லோரும் சமமாக இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லோரும் ஒன்றா இருக்கணுன்றதுக்கு ஒரே கருத்து தான் வந்து உலகம் முழுக்க எல்லா மதங்கள் சொன்ன எல்லா சொன்ன கருத்து தான் கம்யூனிசம். கம்யூனிசம் வந்து அதை நடைமுறைப்படுத்துறதுக்கான வழிகள் அன்றாடம் அன்ற காலகட்டத்தில் சொல்லிச்சு. அவ்வளோதான் வந்து பிறக்கும்போது பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னு திருவள்ளுவர் சொன்னார்ல, அதே தான் வந்து கம்யூனிஸ்டோட அடிப்படை சித்தம். எல்லாருமே பிறக்கும் போதும் ஒன்றா தான் பிறந்தோம், எல்லாருமே பிறக்கும் போதும் பிறக்கணும். ஆனால் ஒரு கட்டத்தில் ஒரு இடத்துல மட்டும் ஏன் செல்வம் அதிகமாக இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து மனுஷன் பிறக்கும் போது எல்லாருமே ஈவனாக தான் இருந்தாங்க ஆரம்பத்துலேருந்து. ஏன் ஒரு பக்கம் மட்டும் எப்படி ஒன்றா சேருது, ஒன்றா பக்கம் சேருது? அப்போ எல்லாருக்கும் சொந்தமான செல்வம் வந்து ஒரு பக்கம் மட்டும் வந்து ஒரு கட்டத்தில் வந்து சேர்ந்துருக்கு. அது எல்லாருக்கும் எல்லாருமே இருக்கணும் அப்படின்ற சித்தாந்தம், எளிமையான சித்தாந்தம் தான் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம். அது பெரிய இது இல்லை. ஆனால் அது அந்த சித்தாந்தத்தை நம்பக்கூடிய எல்லா அதை எழுத்தவங்க தான் எல்லா எழுத்தலுமே. ஏன்னா புழு பூச்சி காக்கை குருவி என் ஜாதி அப்படின்னு சொன்ன பாடின பாரதியார் வந்து அவர் தான் அந்த அப்போ காக்கைக்குருவியே நம்ம ஜாதின்னு நம்ம எல்லோரும் உலகத்தில் இருக்க அத்தனை விஷயமும் நம்மளிருந்து சொல்லும் போது வந்து அப்போது வந்து நம்ம ஒரு சாதாரண மனுஷங்களையும் நம்ம சக மனுஷனாக நேசிக்கணும்ல, அதுதான் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம். வேறு ஒன்றும் இல்லை. கம்யூனிஸ்ட்னால ஏதோ கட்சி, ஏதோ தீவிரமான கொடி, ஏதோ வந்து நம்ம வந்து ஒரு பெரிய புரட்சி அப்படிலாம் இல்லை. கம்யூனிஸ்ட்ன்றது
ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை நேசிக்கிறதுக்கு பேர் தான் கம்யூனிசம், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி உண்மையான ஒரு கம்யூனிசம் ரஷ்யாவில் தோன்றின 1990 அப்புறம் ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது. அதுக்கு பிறகு நம்ம பார்த்தோம்னா சைனாவில் இப்போ இருக்கக்கூடிய கம்யூனிசமும் ஒரு மார்க்கெட் ஓரியன்டாக போயிடுச்சு. இப்போ எல்லாமே வந்து குளோபலைசேஷனுக்கு அப்புறம் மார்க்கெட் ஓரியன்டாக தான் இருக்கும். இந்த காலத்தில் கம்யூனிசம் ஏற்புடையதாக இருக்குமா? கம்யூனிசம் வந்து பற்றி நம்ம அதை பற்றி அவ்வளோ டீட்டெயிலாக பேசணும். ஏன்னா வந்து நம்ம ஒரு அந்த சித்தாந்தம் எனக்கு பிடிங்கிறத வந்து நம்ம வந்து அது அவ்வளோ தூரத்துக்கு அதை பற்றி ஆழ்ந்து யோசிக்கிற அளவுக்கு நான் கம்யூனிஸ்ட் அந்த அளவுக்கு கட்சி சார்ந்த கம்யூனிஸ்ட் இருக்குது. ஆனாலும் நீங்கள் கேட்டுக்கிட்டதுக்காக சில விஷயங்கள் சொல்லலாம். ஏன்னா வந்து அந்த சித்தாந்தம் சரி வந்து ஆனால் அதை நடைமுறைப்படுத்தின கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களுக்குல அந்த சித்தாந்தம் கண்டுபிடிக்கப்பட்டது அதை உருவாக்கின கட்சிக்காரர்கள் வந்து அதை ஒரு அதிகாரத்தை கைப்பற்றினதுக்கப்புறம் அது வந்து எந்த எதற்காக அவர்கள் கைப்பற்றினாங்களோ அதை சரியாக சரிப்படுத்தலை. அதுதான் அதுக்கப்புறம் அது மாறணும். அது அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக அவர்கள் எடுத்துக்கிட்ட அதே நடவடிக்கையை வந்து அதிகாரம் கைப்பற்றப்பட்ட பின்னாடியும் அதை அதே ஃபாலோ பண்ணும்போது தான் அதில் பிரச்சனை வருது. அப்போ வந்து யாருக்காக இந்த மக்களுக்காக தான் அவங்க அந்த அந்த ஒரு இடத்துக்கு வர்றாங்க. அப்போ அந்த மக்கள் மீது அவங்களுடைய அக உணர்வுகள் மீது அவங்களுடைய தனிப்பட்ட பண்புகள் மீது அவர்கள் கவனம் செலுத்தியிருக்கணும். அப்படி கவனம் செலுத்தியிருந்தால் வந்து அது அது இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்குமான்னு சொல்ல முடியாது. அதே சமயத்தில் அது வந்து இவ்வளோ தூரத்து வீழ்ச்சிக்கு வந்து இது மட்டுமே காரணம் சொல்ல முடியாது. இது என்னுடைய ஐடியா சொல்லுது. என்னுடைய பார்வைகளில் வந்து சில விஷயங்கள் என்னுடைய இது ஏன் வந்து வீழ்ச்சி அடைந்ததுன்னு சொல்லும்போது அது வந்து தனி மனித அகவுணர்கள் மேலே வந்து அதுக்கு போதிய கவனம் செலுத்தாதது தான் அதனுடைய காரணமாக நான் கருதுகிறேன் வந்து. ஏன்னா சுதந்திரம் எல்லா மனுஷனும் மனுஷனு தான் வந்து எல்லாமே அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய வந்து அபிலாஷைகள் அவனுக்குள்ளே இருக்கிற சொந்த விருப்பு வெறுப்புகள் அதில் வந்து ஒரு ஒரு அரசாங்கத்து அது பற்றின ஒரு சின்ன ஒரு கவனம் இருக்கணும். ஒரு நிறுவனமும் சரி எல்லா நிறுவனங்களும் சரி எல்லா ஒரு கூட்டு முயற்சிகளிலும் சரி எல்லா தனி உயிர்களுக்கும் மேலே இருக்கக்கூடிய வந்து எல்லா தரப்புலையும் அகம்புறம் சார்ந்த ஒரு விஷயம் இருக்கும்போது அது முழுமையான சக்ஸஸ் ஆகும். மனிதன் செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் கூர்மையாக கவனிக்கணும்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ உங்களை பார்க்கும்போது நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, நல்ல ஒரு ஒரு பிராண்டடான வாட்ச் தான் கட்டிகிட்ருக்கீங்க. உங்களுக்குள்ளே இவ்வளோ ஒரு முரண்பாடு, சொல்லுக்கும் செயலுக்குமே இவ்வளோ ஒரு முரண்பாடு இருக்குது. இதனால தான் கம்யூனிஸ்ட் தோற்று போச்சுன்னு சொல்லலாம். அப்படிலாம் இல்லை. கம்யூனிஸ்ட்டுகளை ஃபஸ்ட்டு வந்து இந்த அந்த கொள்கை மேலே இருக்கக்கூடியது. நான் அடிப்படையில் ஒரு எழுத்தாளன். நான் எழுத்தாளனாக இருந்து இந்த விஷயங்கள் மேலே வந்து பார்ப்பன கட்சிக்காரன்றது வேறு எழுத்தாளர்கள் எழுத்தாளர்கள் வந்து எல்லா தத்துவங்கள் மீதும் பார்வைகள் வந்து அவன் இன்னும் தேடிக்கிட்டே இருக்கான். நான் கண்டுபிடிக்கல. நான் ஒன் ஸ்டிக் அடி எப்போ இருந்தால் அப்போ கட்சிக்காரன் மாதிரி அப்போ வந்து நான் முடியல. நான் வந்து இந்த எனக்கு இந்த சார்புகள் இருக்குது, இந்த மாதிரி கொள்கை எனக்குன்னு தனிப்பட்ட ரசனைகள் தனிப்பட்ட உணர்வுகள் சொல்லல. அப்போ நான் வந்து சார்ந்திருக்கக்கூடிய நடைமுறை அதான் நடைமுறை கம்யூனிசம் நடைமுறை வாழ்க்கைன்னு இருக்கல. நான் இந்த நடைமுறை என்னுடைய நடைமுறை வாழ்க்கையை வந்து நான் கவனிச்சுட்டு முன்னேறதால தான் வந்து நீங்கள் என் கூட பேசிகிட்டு இருக்கீங்க. என்னுடைய நடைமுறை வாழ்க்கை மேலே நான் வந்து போதிய கவனம் செலுத்தி என்ன நான் வளர்த்துக்கக்கூடிய விஷயங்களோட நான் வந்து கவனம் இல்லாத இருந்துச்சுன்னா வெறும் எழுத்து மட்டுமே இல்லை வந்து வாழ்க்கை. எழுத்தோட ஒன்றை ஒரு எழுத்தாளனுக்கு வந்து தன் பற்றின வந்து தன் எழுத்தை வந்து கொண்டு செல்லக்கூடிய போட்டிஸ்ன்ற இந்த சூழல் இருக்குது வந்து இன்றைக்கு வந்து தகுதியுடைய தகுதிக்கும் தரத்துக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் என்று அந்த மாதிரி இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்று எல்லா ஒரு அதிகபட்சமான ஒரு பொருளாதார வாழ்க்கை அதிகபட்சமான ஒரு விஷயத்தில் வந்து இன்றைக்கு எல்லாமே வந்து ஒரு போதிய கவனத்தை வந்து ஈர்க்கக்கூடிய விஷயமாகவும் கவனத்தை எது கவனம் இருக்குதோ அதன் மேலே ஒரு அட்டென்ஷன் செய்யக்கூடியதாக இருக்குது. அப்போது நான் சொல்லக்கூடிய கருத்து இந்த மக்களுக்கு பேசுவேன்னா நான் வந்து என்னை நான் வந்து முன்னிலைப்படுத்திக்கிட்டு என்னை வந்து என்னை நான் வாழற சூழலில் நான் வந்து ஒரு எனக்கு ஏற்ற ஒரு நிலை அடைய வேண்டியதாக கட்டாயம் இருக்கும். நான் இந்த உலகம் போய்கிட்டு இருக்க போக்கில் வந்து நானும் போக வேண்டியதாக இருக்குது. உலகம் போயிட்டு இருக்க பொருள் அதே வேகத்தோடு நான் போக வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கு இருக்கக்கூடிய புதிதாக வரக்கூடிய பொருள் இது வந்தாலும் நான் அதை அது நான் ஏன்னா கூட்டம் அங்கே ஓடிட்டுருக்கு. நான் பாட்டு அந்த கூட்டம் ஓடி ஓட்டிருக்கு நான் அந்த பக்கம் ஓடிட்டு இருந்தால் வந்து என்னுடைய கருத்து வந்து ஒரு வந்து வேலைக்கருத்து நேராக தான் இருக்கும். அப்போ எந்த சமூகம் எந்த திசையில் போதோ அதே திசையில் இந்த திசையிலும் எதிலும் மேலே அக்கறை இருக்கோ இதே அதே திசையில் அதுக்கு இணையான வேகத்தில் நான் அதே அதை தாண்டின ஒரு வேகத்தில் முன்னாடி போய் தான் வந்து நான் இந்த சமூகத்தோட நான் வந்து கலக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ மக்கள் போகிற திசையில் தான் எழுத்தாளன் போகணுமா இல்லை மக்களை திசை திருப்பணுமா? மக்களை திசை திருப்புறதெல்லாம் எழுத்தாளனுடைய பணியெல்லாம் கிடையாது. எழுத்தாளனுக்கு அவனுக்கு தோன்ற கருத்துக்களை மக்களோட பகிர்ந்துக்கிறது அவ்வளோதான் அவனுடைய வேலை. மக்கள் எந்த அது 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 எல்லாத்தையும் திசை திருப்பது அரசியலில் நேரடியாக அரசியலில் இருக்கக்கூடியவங்க களப்பணியாளர்களும் அவர்களும் செய்யக்கூடிய வேலை. எல்லா வேலையும் எழுத்தாளன் செய்யணும்னு அவசியம் இல்லை. மார்க் சிந்தித்தார் லென் செய்தார் வந்து எல்லா காரியங்களும் அப்படி தான். ஒருத்தர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் சிந்திக்கிறவங்களே செயல்படுத்துன்றது அவசியம் கிடையாது. அவங்களுக்கும் ஒரு தாட் இருக்கும், ஒருத்தர் நம்பிக்கை இருக்கும், ஒவ்வொரு விஷயங்கள் மேலே வந்து அவங்களுக்கு பிடிப்பு இருக்கும். அதையே வந்து அதே சமயத்தில் ஒரு காலத்தில் சொல்லப்பட்ட ஒரு கருத்தையே மக்களுக்கு இருக்க இந்த சமூகத்துக்கு தேவையான ஒரு விஷயத்தையே அவன் வந்து பிடிச்சி வந்து கடைசி வரைக்கும் பேசிகிட்டு இருந்தான்னா அவன் வந்து கடைசி வரைக்கும் அதில் சொன்னார் நான் அப்படி இருக்க விரும்பல. நான் ஒரு எழுத்தாளன் மட்டுமே இல்லை, நான் தொடர்ந்து சிந்திச்சு கொடுத்துட்டு மனுஷன். எனக்கு பாதிக்கிற விஷயங்களோட நான் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பேன். இன்றைக்கி நாளைக்கே ஒரு காலத்தில் வந்து கம்யூனிஸ்ட் மேலே வந்து நான் வந்து ஃபுல்லாக முழுக்க எனக்கு பிடிக்காத போகலாம் வந்து அதுக்கு முழு நான் முழு ஆன்மீகவாதி அது என்னுடைய சுதந்திரமான ஒரு என்னுடைய அது தேடர்கள் சார்ந்த விஷயம்.
என்னுடைய தேடல்களை வந்து நான் சுதந்திரம் தலைப்பட்டு எழுத்து நிறோம். இந்த என்னுடைய கவனம்ன்றது எல்லா சக என் மேலே இல்லை, எல்லாம் இந்த மனுஷன் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை மட்டுமே கவனிக்கிறான். வந்து நான் அப்படி இல்லாமல் இந்த உலகத்தின் இருக்கிற சகல பொருட்கள் மீதும் என்னுடைய கவனத்தை நான் விரிச்சு வச்சுருக்கேன். அப்படி விரிச்சு வச்சுட்டு நான் என்னுடைய பயணிக்கும் போது எனக்குள்ள தோன்ற சிந்தனைகளை எது சரி தவறுகளோ அதுக்கு எனக்கு அந்த கவனத்துக்கு ஒத்துழைக்கக்கூடிய விஷயங்களை வந்து நான் வந்து எழுதிட்டுருக்கேன். அவ்வளோதான் சார். இப்போ கோணங்கி உங்களுடைய நண்பர்கள் சொல்லுங்க, கோணையினுடைய பல எழுத்துக்கள் எழுத்து வாசகர்களுக்கு புரியாமலே போயிடுது. அப்படி புரியாத ஒரு எழுத்து எதுக்காக எழுதணும்? இப்போ பொதுவாக புரிய எழுத்து சம்மந்தமாக புரியுது புரியலை அப்படின்றத பல விஷயமாக நிறைய காலங்களாக பேசிட்டு வராங்க. வந்து எழுத்துல பார்க்க கால நம்ம ஸ்கூலில் படிச்சிருக்கேன், செய்யுள் புறநானூறு அகநானூறு இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அது அது சொல்லிக் கொடுக்க ஒரு ஆசிரியர் இருக்காங்க, அந்த பேட்டர்ன் வேறு. அதே மாதிரி தான் இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு நீங்கள் ஒரு ஆளை தேடிட்டோம். வந்து நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கிறோம், படித்தோட பாதுகாக்கிறோமா? பாதுகாக்கிறது இல்லை, குப்பையில் தூக்கி போட்டுறோம். ஏன்னா அது படித்த விஷயங்களுக்கு உள்ளே இருந்துச்சு, அது பேப்பர் தப்பு எப்போ நம்ம மைண்டுக்குள்ளே ஏறிடுச்சோ அப்போ அப்போ அந்த பொருள் வந்து அந்த டெக்ஸ்ட் அந்த இது வந்து தேவை இதில் தேவையில்லாத போகுது. அப்போது ஒரு புத்தகம் நீங்கள் அந்த அந்த எழுத்து முறை உனக்கு காலத்துக்கு அது நிற்கணும்னா அது உங்ககிட்ட சில விஷயங்களை கொடுக்கணும். ஒரு காலத்தில் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயமாக கொடுக்கணும், அடுத்த 10 வருஷத்தில் வேறு ஒரு பரிணாமத்தை அது கொடுக்கணும். அது ஒவ்வொரு காலத்துக்கும் பல பரிணாமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு எழுத்தாக இருக்கும் போது தான் வந்து அந்த எழுத்து காலத்துக்கு நிற்குது. அந்த மாதிரியான ஒரு எழுத்து முறை வந்து எப்பவுமே இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் வந்து நீங்கள் அதுக்கு மெனக்கடணும். உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக தான் இன்றைக்கி ராஜேஷ்குமார் அந்த இது படிச்சுட்டு போகலாமல் உங்களுக்கு ஈஸியாக படிக்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து நிறைய நாவல்கள் இருக்குது. இதுக்கு அடுத்த நிலையில் நீங்கள் படித்து தான் ஆகணும் அப்படின்னும் போது நீங்கள் வந்து நீங்கள் தேடி தான் போகணும். நீங்கள் ஒரு பொருள் ஒன்றா அதுக்காக உங்களுக்கு கொஞ்சம் உழைப்பு தேவைப்படுது, அதுக்காக சிரத்தை தேவைப்படுது. அந்த சிரத்தை எடுத்து தேவைப்படுறவங்களுக்கான ஒரு ஒரு அந்த தேடி வர்றவங்களுக்கான ஒரு சில விஷயங்கள் வழிகாட்டுதலாக தான் அந்த புத்தகங்கள் எழுதப்படுது, படைப்பு எழுதப்படுது. அப்படிப்பட்ட படைப்பு இருக்கிறது தான் கோணங்கி போன்றவர்கள் எழுதிட்டுருக்காங்க. அந்த பின்னவீனத்துவம் பற்றி நம்ம பேசும்போது நிறைய அந்த கான்செப்டுக்குள்ளே உட்காந்துட்டு அவங்க சிந்திச்சு அது அதன் மீது திணிக்கிற மாதிரி தெரியுது சில கதைகள் எல்லாம் சில விஷயங்கள் எல்லாம். எல்லா நாம் இருக்கக்கூடிய ஒரு குறிக்கோளுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு. எல்லாருமே ரொம்ப பிரில்லியண்டான, இப்போ நம்ம எல்லா காலத்திலும் எல்லா படைப்பாளைக்கு இப்போ வந்து கம்பர் காலத்துல எவ்வளவோ பேர் எழுதிட்டு இருப்பாங்க, யாருமே அறியப்படுறதில்ல. அதே மாதிரி ஒவ்வொரு துறையில் பின்னம் வரும்போது அது நிறைய பேர் எழுதிட்டு இருப்பாங்க. எது சிறந்த படைப்போ அது காலத்தில் தான் நிற்கும். அதுக்காக நீங்கள் இப்படி எழுதவே கூடாதுன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே 100% சிறப்பாக எழுத முடியாது. அப்போ ஒரு சிறந்ததை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அது பல ஆண்டுகள் வந்து எழுதிக்கிட்டே தான் இருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பல கவிஞர்கள் பல எழுத்தாளர்கள் பல பேர் வந்து இருந்துகிட்டு இருப்பாங்க. அது அவங்களுக்கு புரிஞ்சுது புரியல அப்படின்றதெல்லாம் நீங்கள் அது பார்த்துட்டு இது சரியாக இருக்குன்னு சொல்லுங்கள். காலம் தீர்மானிக்கும். காலம் இது சிறந்தது, காலம் வந்து இது அது நிற்கும் போது தான் அது காலத்தின் சிறந்ததாக கருதப்படும். அதனால் வந்து நீங்கள் அது இப்படி எழுதுகிறாங்கிறதுக்காக நீங்கள் புறக்கணிக்கூடாது. இல்லை இல்லை புறக்கணிக்கல, ஆனால் ஒரு குறைந்தபட்ச அளவாவது அந்த வாசகர்களுக்கு அது தெரியணும், அதற்கான முயற்சி. அது அது காலத்துடைய எது சரி எது தப்பு எது கரெக்டாக இருக்குது அப்படின்றது நீங்கள் உங்களுடைய ரசனைக்கு தவிர தேடிட்டு போயிடுங்க. காலம் தீர்மானிச்சுக்கோ அது சிறந்த படைப்பாக இல்லையான்னு. ஒரு காலத்தில் புறக்கணிக்கப்பட்ட பல படைப்புலாம் பிற்காலத்தில் சிறந்த படைப்பாக உருவாக்கியிருக்கு. தஸ்தாஸ்கியெல்லாம் வந்து நீங்கள் 50 வருஷத்துக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து நீங்கள் பெரிய அளவில் கொண்டாடப்படலாம் ரஷ்ய இலக்கியத்தில். இன்றைக்கி உலகமே கொண்டாடிட்டு இருக்கு ரஷ்யாவில் வந்து தஸ்தாஸ்கிய பெரிய எழுத்தாளராக வந்து. அப்போ வந்து அது என்ன சொல்லுவீங்க நீங்கள் வந்து ஒரு காலத்தில் அது வந்து படைப்பிழைக்கிறது ஒரு காலகட்டமும் ஒரு விஷயமும் தீர்மானிக்கிறது இல்லை. அது பல்வேறு காலகட்டங்களில் அந்த நல்ல படைப்பாக இருந்தால் அது நல்லா உண்மையாக உணர்ந்து அது எழுதப்பட்டிருந்தால் அது வந்து கண்டிப்பாக எல்லா அது யாருமே மறைச்சிக்க முடியாது, அது காலத்தில் எழுந்து வரும். அதே சமயத்தில் நீங்கள் வந்து இது அது மோசமான எழுத்துக்களாக இருந்தால் அது கண்டிப்பாக விழுந்து போகும். நீங்கள் சொல்லக்கூடிய நீங்கள் பார்க்கக்கூடிய மோசமான எழுத்துல விழுந்து போகட்டும், அது விழுந்து போய்டும். நீங்கள் அதுக்காக நீங்கள் சிரமப்படணும்னா காலப்படும். உங்களுக்கு முடிஞ்சால் படிங்க, வில்லாம் விட்டுருங்க. அதுதான் அப்போ ஒரு எழுத்துனா எப்படி இருக்கணும் சார்? எதை அது பிரதிபலிக்கணும், எதை பிரதிபலிக்கணும்? அதாவது எழுத்து பிரதிபலிக்க எதை பிரதிபலிக்கணும், எதை பிரதிபலிக்கூடாது, கட்டுப்பாடு இது இருக்குல்ல, அது அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோட்பாடு இருக்கும். நான் வந்து பெரிய எழுத்தாளன் சொல்லிட்டு நான் அதுக்கு தீர்மானிக்கிறதால ஏன்னா நானே தேடிட்டு இருக்கேன். அது மாதிரி தேடிக்கிட்டே இருக்கவன் தான் எழுத்தாளன். அந்த தேடிக்கிட்டே இருக்கும் போது அவன் வந்து அந்த தேடிக்கிட்டே இருக்கிற அந்த ப்ராசஸில் உருவாகக்கூடிய படைப்புகள் அது சிறந்த படைப்புகளாக வரும். எனக்கு நான் எழுதக்கூடிய படைப்புகள் இல்லாமல் இந்த படைப்புக்காக இதை சிறந்ததாக படைக்கணும் இதை கொடுக்கணுன்றது எனக்கிட்ட உட்காந்துருச்சுங்க, அது படைப்பை உருவாகுது. நான் வேற ஒரு படைப்பு எழுதிக்கிட்டே இருக்கும்போது வேறு சில கண்ட உருவாகும், அது வந்து சிறந்ததாக உருவாகும். டாஸ்டாக எதிர போரும்லாம் வந்து அவர் அதுக்காக மெனக்கட்டு இல்லை, வேறு எதுவும் ஒர்க் பண்ண வரும்போது அது ஒரு நாவலாக உருவாகுது. அது எல்லா படைப்புகளும் அப்படி தான் வந்து. சார் இப்போ இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, இது எல்லாமே சினிமாவில் சொல்ல முடியுமா? சினிமாங்கிறது கம்மியாக நிச்சயமாக அது வந்து வேற ஒரு ஊடகம். இது வந்து முழுக்க முழுக்க இலக்கியம், இது சிந்தனை, என்னுடைய பர்சனலான சார்ந்த விஷயம் அல்லது எனக்கு படைப்பாளர் சொல்கிறது. நான் எனக்கு எங்கேயோ ஒரு படிப்பான் வாசகன், யாரோ ஒருத்தன் எங்கேயோ படிப்பான், ஏதோ ஒருத்தர் படிச்சுட்டு இருப்பான், அவனும் நானும் ரொம்ப க்ளோஸாக நெருக்கமாக உருவாகும் அந்த புக்கை படிக்கும்போது. ஆனால் சினிமாங்கிறது ஒரே நேரத்தில் பல பேர் பார்க்கக்கூடிய விஷயம். அந்த நேரத்தில் வந்து அவன் யோசிக்கிறதுக்கெலாம் இல்லை, நீங்கள் அந்த நிமிஷம் நீங்கள் வந்து அவனை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா நீங்கள் அடுத்த நிமிஷம் தோல்வி அடைஞ்சவன வரீங்க. அதே சமயத்தில் சினிமாங்கிற இன்றைக்கி நான் இருக்கக்கூடிய இந்த கோடம்பக்க சூழலில் இல்லை இன்றைக்கு இருக்கக்கூடிய நான் என்னுடைய பிரச்சனையில்
நான் ஒரு நல்ல சினிமா இருக்குன்னா முதல்ல நான் முழுக்க இங்கே இருக்கக்கூடிய அடிப்படையில் இருக்கக்கூடிய வெற்றியாளர் சினிமாக்காரனாக இருக்கணும். நான் முதல்ல நான் நினைக்கிறதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு சினிமாவை எடுத்து தோல்வி அடைஞ்சேனா போனோம்னா அந்த அப்புறம் என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் வந்து அர்த்தமற்றதாயிடும். அப்போது நான் நல்ல எழுத்தாளனாவும் அதே ஒரு உருவாகிட்டு இருக்க அதே சமயத்தில் எழுதிட்டுருக்கேன் அதே சமயத்தில் நான் சிறந்த சினிமா இயக்குனராகணும்னா நான் இயக்குனருக்கான என்ன வேலையோ அதை மட்டும் செய்கிறது தான். அங்கே வந்து இயக்குனர்கள் நல்ல படம் எடுக்கிறதில்ல, நல்ல படம் சிறந்த படம் சமூகத்துக்கு தேவையான படத்தை வந்து அங்கே மக்கள் ரசிக்கும் விதத்தில் அவங்களுக்கு தெளிவாக புரிகிற விதத்தில் வந்து அவங்களுக்கு உணர்த்தக்கூடிய அவங்க இமீடியட்டாக சொல்லியாக வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஒரு நல்ல கதையோ நல்ல வந்து ஒரு காவியத்தனமான சூழ்நிலையோ நல்ல உணர்வுகளையோ அவங்க உடனடியாக பகிர வேண்டியது இருக்குது. அதுபோல் சினிமாங்கிறது என்னுடைய சார்ந்த மட்டும் இல்லை, ஒரு ஒளிப்பதிவாளர் கொலை இவங்க எல்லாத்துக்கும் மதிப்பு கொடுத்து அவங்களுடைய அட்டுமொத்த கலை உணர்வையும் நான் கொண்டு வந்து சினிமாவில் ஊடகத்தில் பிரதிபலிக்க வேண்டியதாக இருக்குது. அப்படின்றப்போ நான் வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இருக்கிற போது நான் மட்டுமே என்னுடைய கருத்தை மட்டுமே நான் வந்து ஒரு சினிமாவில் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கும் போது அது சாத்தியமில்ல, தவறும் கூட. அது ஒரு கட்டத்தில் எப்போ வாத்தியப்படனா நான் இண்டிபெண்டன்ட் சினிமா அப்படின்ற ஒரு வகைப்பாடு இருக்குது. அது இண்டிபெண்டன்ட் சினிமான்றது மேலை நாடுகள்லாம் இருக்குது, நிறைய பேர் டென்மார்க்கில் டாக்மான் ஒரு ஃபிலிம் இருக்குது, அந்த ஒரு இதுக்கு வந்து இன்னும் தமிழ் சூழல் வளரலை. அப்போ அந்த அப்படி நானே வளர்ந்தேன், எனக்கு அதுக்கேற்ற பொருளாதார சொன்னால் சினிமான்ற பொருளாதார சொல்கிறது. நான் ஒரு கட்டத்தில் ஒரு ரெண்டு படம் எடுத்து நல்ல வெற்றி அடையும் போது நான் என்னுடைய இண்டிபெண்டன்ட் சினிமாவை எடுப்பேன். அப்போ நான் திரைப்படத்துறையில் நான் எழுத்துத்துறையில் என்னென்னலாம் சொல்கிறேன் அப்போ வந்து நான் சினிமாவை சொல்லுவேன். ஒரு எழுத்தாளர் நீங்கள் உலக சினிமாவை மக்களுக்காக நீங்கள் உங்களுடைய எழுத்துக்கள் மூலமாக சொல்லியிருக்கீங்க, சினிமாவிலையும் இருக்கீங்க. ஒரு மக்கள் எந்த மாதிரியான சினிமா விரும்புகிறாங்கன்னு உங்களால் புரிஞ்சு கொள்ள முடியுதா? மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்க குடம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அதாவது இந்த இந்த இருக்கக்கூடிய சினிமாவை பார்க்கக்கூடிய தமிழ் சமூகம் வந்து என்னவாக இருக்குன்னா அடிப்படையில் அவங்க எதிர்பார்க்கறது ஒரு புனைவு, ஒரு கதை, ஒரு அது சார்ந்த வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு காட்சிகள் வந்து எதிர்பார்க்குறாங்க. அவங்க பொழுதுபோக்கத்தை விரும்புகிறாங்க. அது இந்த கடந்த சில வருடங்களாக இருந்தக்கூடிய ட்ரெண்டே மாறிடுச்சு. இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு சீரியஸான படம் எடுத்தால் அதை உருவாக்குறதுக்கான பிளாட்ஃபார்ம் இருக்குது. அந்த காலத்தில் உருவாக்குறதுக்கு பிளாட்ஃபார்ம் இல்லை, இன்றைக்கி உருவாக்குறதுக்கான பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஆனால் அதை மக்கள்கிட்ட கொண்டு மக்கள் அதை வந்து விரும்புவாங்களா, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது இருக்குல்ல, அதுக்கு பெரிய பொருட்செலவு தேவைப்படுது. அந்த பொருட்செலவு பெரிய படம் ஆகிடுது. அந்த பெரிய பணத்தை ஈடு செய்யக்கூடிய வந்து விஷயமாக வந்து இந்த படங்கள் செய்கிறதில்ல. அப்போ அதுக்கு என்ன அது பொழுதுபோக்கு தன்மை இருந்தால் தான் அந்த பெரிய பணத்தை ஈடு செய்யுது. இன்றைக்கி எல்லா படங்களுமே வந்து கிட்டத்தட்ட பாதி பட்ஜெட் விளம்பரத்துக்கு செய்ய வேண்டியதாக இருக்குது. அவங்க எடுக்கிற 2 கோடி பட்ஜெட் எடுத்தாங்கனாலும் சரி, 10 கோடி பட்ஜெட் எடுத்தாலும் சரி, அவங்க 2 கோடிக்கு கண்டிப்பாக விளம்பரம் செய்ய வேண்டியதாக இருக்குது. அந்த விளம்பரம் செஞ்சால் தான் வந்து மக்கள் வந்து திரும்புகிறாங்க. டிவியில் இருக்கக்கூடிய ட்ரெய்லர்ஸ் அடிக்கடி பார்த்து போட்டு போட்டு அது சரியான படம் தப்பானவங்க போய் முதல்ல போய் போகிறாங்களே தியேட்டருக்கு. அந்த தியேட்டரை போயிட்டு இருப்பிற 4 நாட்களில் ஒரு குப்பை படம் ஹிட் ஆகக்கூடிய வந்து ஒரு பரிதாபமான சூழல் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல். ஒரு மோசமான படத்தை கூட ஹிட் ஆகிடுது. அப்போ ஒருத்தர் நல்ல படம் எடுத்துகிட்டு இந்த வியாபாரம் செய்யாத சூழலில் நல்ல என்ன தான் நல்ல படம் இருந்தாலும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஊடகமாக அந்த விளம்பரம் இதெல்லாம் படத்தில் வச்சுக்கோங்க. அப்போ வந்து அந்த படம் தோல்வி அடைஞ்சது. ஒருத்தர் எளிமையான படம் எடுத்துகிட்டு வச்சு 2 கோடிக்கு வந்து விளம்பரம் செய்யும் போது அந்த படத்தை பொருளிட்ட வந்து அவன் வந்து திரும்ப அதில் வியாபாரத்தை கறக்க வேண்டியது. அப்பயே அந்த படம் வந்து இதாகிடுது. அதனால் இன்றைக்கி நல்ல சினிமான்னு எடுக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சோதனையான காலகட்டம் தான். அதை மீறி தமிழில் வந்து ஒரு அரிதான பல முயற்சிகள் வந்துட்டுருக்கு. அவர் மிகச்சிறந்த சினிமா எடுத்தால் தான் வந்து இன்றைக்கி சர்வே இல்லாமல் முடியும். நல்ல சினிமா எடுத்து நல்ல சினிமா வந்து கமர்ஷியலாகவும் வெற்றிடக்கூடிய சினிமா எடுத்தால் தான் வந்து அந்த நல்ல சினிமாக்கு மரியாதை கிடைக்கும். இன்றைக்கி அது மாதிரி சூழல் இருக்குது. சார், எழுத்தில் நீங்கள் சொன்னீங்க நம்ம எழுதிட்டு போவோம் வாசகர்கள் அந்த லெவலுக்கு அவங்க வருவாங்க அப்படின்னு. அதே போல் சினிமாவிலையும் நீங்கள் ஒரு நல்ல படத்தை எடுக்கலாம் இல்லையா, எதுக்காக ஒரு வெற்றியை மையமாக வச்சு இல்லை ஒரு ரசிகர்களை நீங்கள் அடுத்த தளத்துக்கு கூட்டிகிட்டு போகிற முயற்சி செய்யலாம் இல்லையா? இது ஒரு நல்ல அருமையான விஷயம் வந்து. இப்போ வந்து ஒரு நல்ல நான் என்னுடைய நான் எழுதுறது நான் உட்காந்து டேபிளில் எனக்கு வந்து இருக்கும் இல்லை ஒரு கம்ப்யூட்டர் போதும் நான் எழுதிடுவேன். அது எப்படி வேணாலும் பிரச்சனை. இன்றைக்கி வந்து இப்போ பதிவு போடுறது நெட்டில் போட்டுவிட்டால் எத்தனை பேர் படிச்சுவாங்க. ஆனால் ஒரு சினிமா வந்து அப்படி கிடையாது. எனக்கு வந்து கிட்டத்தட்ட குறைஞ்சது 1 கோடி ரூபாய் பணம் கிடைக்கிற இன்வெஸ்டர் தேவை. அந்த இன்வெஸ்டர் அவங்க எதிர்பார்க்கறதுக்கு எல்லாத்துக்கும் நான் சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ எழுத்தாளராக நீங்கள் வந்து வாசகர்கள் அடுத்த தளத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனால் ஒரு சினிமாக்காரராக ரசிகர்கள் அடுத்த தளத்துக்கு போகணும்னு நீங்கள் அபிப்பிராயப்படலை, நீங்கள் மட்டுமே வெற்றி அடையணும்னு நினைக்கிறீங்க. நிச்சயம் நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க. எல்லாத்தையும் சட்டுன்னு அப்படி புரிஞ்சிக்கக்கூடாது. எதுனா நான் முதல்ல நான் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த மக்களுக்கு கருத்து ஏற்பாங்க. நான் தோல்வி அடைஞ்சது நான் ஒரு ஏதோ ஒரு இடத்துல இருந்தால் என்னுடைய கருத்துக்கு கொண்டு போய் செய்கிறது. முதல்ல நான் வெற்றி அடைய வேண்டியது அவசியமாக இருக்கும். நான் வெற்றி அடைஞ்ச அப்புறம் தான் சினிமா துறையில் வந்து ஓஹோ இவன் வெற்றி அடைஞ்சா அதனால் இவன் கருத்து என்னென்னு எடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க. அது நான் தோல்வி அடைஞ்சால் வந்து சினிமா துறையில் நான் எடுத்து நான் சீரியஸான படம் எடுத்து அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காம அது பாதியிலையும் எடுக்கப்படாமல் இருந்ததுன்னா வந்து நான் என்னுடைய பீம்பா பேசியிருக்கிறது அர்த்தம் இல்லை. அப்போ நான் திரைப்படத்துறையில் வெற்றி அடையணும்னா அப்போ நான் முழுமையான வெற்றி அடைஞ்சிட்டு அடையிறதுக்கான ஒரு விஷயத்தை முதல்ல பார்க்கணும். தவிர எடுத்தவுடனே நான் நல்ல கருத்தை மட்டும்தான் சொல்லுவேன் அப்படின்னா வந்து கடைசி வரைக்கும் நான் இயக்குனர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்க. சார், எழுத்தாளராக இருக்கும்போது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு படைப்பாளி நீங்கள் சினிமா பற்றி பேசும்போது இல்லை, அது ஏன்? சினிமா பற்றி பேசும்போதுன்னா சினிமா வாழ்க்கையில் சொல்கிறேன். சினிமா வாழ்க்கையில் அப்படி இல்லை, சினிமான்ற வாழ்க்கையை சினிமான்ற எழுத்து மாதிரி எழுத்து வந்து ரொம்ப மனசுக்கு நெருக்கமாக எழுதுறது. நான் திரும்ப அதுதான் சொல்கிறேன்.
சினிமாங்கிற வாழ்க்கை வேறு. நான் அதுக்கு சினிமாங்கிற வாழ்க்கையை நான் கிட்டத்தட்ட 15 வருடமாக இந்த இதில் வந்து போராடிட்டுருக்கேன். இந்த வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் நான் பண்ணுற அனுபவம், நான் களத்தில் இருக்கேன். நீ இந்த இங்கே என்ன, இங்கே வெற்றிக்கு தான் விலை இங்கே வந்து. அப்போ வெற்றிக்கு என்ன விலையோ, முதல்ல நான் தான் வெற்றியடைக்கிற போராட்டம் தான். இங்கே நான் எழுத்தில் இருக்க மாதிரி நான் உண்மையாக இருந்தேன்னா வந்து நேரம் நான் வந்து நான் இப்போது நான் வந்து வீதியில் இறங்கியிருப்பேன். அப்போ நான் எல்லா துறையிலையும் வெற்றி அடையணும்னு நினைக்கிறேன். என் வாழ்க்கையில் வந்து என் வெற்றி என்றும் சொல்லால் என் வாழ்க்கை சரித்திரம் எதுன்னு நினைக்கிறேன். அப்போது நான் இதற்காக எப்படியா இந்த வெற்றியை அடையிறதுக்கான என்ன விஷயமோ அப்படி தான் பார்க்குறேன். அதுக்காக நான் வந்து இந்த சமூகத்துக்கு உபாத குப்பைகளை ஒரு காலம் கொட்ட மாட்டேன். இந்த சமூகத்தில் இவ்வளோ குப்பைகள், அந்த குப்பைகளை இத்தனைக்கும் நான் இங்கே வந்து நான் சுத்தப்படுத்திகிட்ருக்கேன். சினிமா துறைக்கு வந்து நான் சும்மா இல்லை, சினிமா துறை நல்ல சினிமா சார்ந்த பல விஷயங்களை தொடர்ந்து எழுதிட்டுருக்கேன். நான் வாழ்ப்பு இயக்குநராக இருந்தால் எப்போ இயக்குநராக இருக்கலாம், எனக்கு நிறைய வாய்ப்பு வந்துச்சு. ஆனால் ஒரு காமாசோமா ஒரு கதையை சொல்லி நான் வந்து இயக்குறதுக்கு பல வாய்ப்புகள் வந்து பல எனக்கு அந்தளவுக்கு தொடர்புகள் இருந்துச்சு. ஆனால் எவ்வளோ தொடர்புகள் இருந்தும் நான் இந்த இடத்துல பயன்படுத்திக்கல. இன்றைக்கு வரைக்கும் இன்னொரு சொன்னேன், என்ன கடந்த 7 வருஷம் இந்த தயாரிப்பாளர் வாசலையும் போய் நிற்கல நான். ஏன் நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய படைப்பு தன்மை போய்ட்டுன்றதால வந்து நான் காத்திருக்கேன். சரியான தருணம் வரும்போது காத்திருக்கேன். என்னுடைய காத்திருப்பு வந்து ரொம்ப அர்த்தமானது. அந்த காத்திருப்பு மிக சரியான காத்திரமான ஒரு படைப்பை வந்து சினிமாவில் ஒரு படைப்பை தரும்னு நம்புகிறேன். அதுக்காக நான் காத்திருக்கேன் சார். ஆரம்பத்துலேருந்து நம்ம பேசும்போது நீங்கள் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் பேசுனீங்க, ஒரு எழுத்தாளராக உங்களுடைய பார்வையில் பேசுனீங்க, பிறகு உலக சினிமா பற்றிலாம் பேசுனீங்க. இப்போது நம்ம பார்த்தோம்னா ஜக்கி வாசுதேவாவோட ஆன்மீக பயணம் இமயமலைக்கு போயிருக்கீங்க. இதையெல்லாம் ஒரு எழுத்தாளர்களுக்கு ஒரு வெரைட்டியை கொடுக்கணும், வாசகர்களுக்கு ஒரு வெரைட்டியை கொடுக்கணும் அப்படின்றது இருக்கீங்களா, இல்லை உண்மையாகவே நீங்கள் வாழ்கிறதான் நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை, நான் வந்து என் மீதான பிம்பங்களை நான் உடச்சிக்கிட்டே இருக்கிறேன். அதுதான் உண்மை. எனக்கு வந்து இப்படி இப்படி கம்யூனிஸ்ட் பேசுகிற எழுத்தாளர் அப்படின்னா நான் வந்து அப்படி இல்லை. அது எனக்கு தடை, என்னுடைய செயல்பாட்டுக்கு தடையாக இருக்குதுன்னு. உண்மையிலே எனக்கு வந்து ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு ஈடுபாடு இருக்குது. நான் வந்து நான் வந்து வெறும் கம்யூனிஸ்டம் மட்டுமே, நான் வந்து ஒரு கட்சி, நான் திரும்ப திரும்ப ஐ எம் நாட் காட்சிக்காரன் இல்லை. நான் வந்து எனக்கு வந்து நான் வந்து சேக்குவாராக எழுதக்கூடிய அதே நேரத்தில் வந்து நான் வந்து ஒரு எனக்குள்ள இருக்கக்கூடிய வந்து ஒரு ஆன்மீக வாழ்க்கையை ஆன்மீகம் ஒரு ஒரு மனுஷனுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் இடையில என்ன தொடர்பு இருக்குல்ல, அந்த புள்ளியை தரக்கூடிய ஒரு ஆளாகவும் நான் இருக்கேன். நான் வந்து அந்த புள்ளியும் ஒரு மனுஷனுக்கு அவசியம் நினைக்கிறேன். அப்படி அந்த புள்ளியில் நான் பயணிக்கும் போது எனக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்களை நான் வந்து பகிர்ந்துக்கிறேன். அதற்கான ஒரு வாய்ப்பாக வந்து ஈஷா யோகா வந்து அவர் சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்களுடைய ஈஷா யோகா வந்து எனக்கு வந்து 2 முறை இந்த இமயமலை பயணத்தை வந்து எனக்கு அழைச்சிட்டு போனாங்க. எனக்கு அங்கே கிடைச்ச அனுபவங்கள்லாம் நான் தொடராக எழுதியிருக்கேன். அது நூலாகவும் வெளிவந்திருக்கு. இதுதான் நான் எழுத்தா, இப்போ எல்லா எழுத்து ஒரு சிலர்லாம் எழுதுவாங்க, எழுத்தை மட்டுமே ஒரு சிறுகதைகள் மட்டுமே எழுதுவாங்க. நான் சிறுகதைகளும் எழுதுகிறேன், கட்டுரைகளும் எழுதுகிறேன், இந்த தொடரும் எழுதுறேன்னா இது எல்லாத்துக்கும் நீங்கள் நினைச்சுலாம் வந்து இது எல்லாமே வந்து முரல. இது எல்லாமே சேர்ந்தேன். நான் எப்படி நான் டைரக்டராகவும் கதாசிரியனாகவும் இருக்கணும், அதே மாதிரி தான் எனக்குள்ளே இருக்கக்கூடியது எல்லாமே. ஒரு மனுஷனுக்கு தேவையானது இல்லாமல் இந்த தேவையில்லாததும் இல்லை. நான் அகமும் தேவை, புறமும் தேவை. அகம் சிலருக்கு புறம் அதிகமாக இருக்கும், புற வாழ்க்கை அதிகமாக இருக்கும், அதனால் புறம் விஷயமாக இருக்கணும். நான் புறம் சார்ந்த உலகத்தின் மேலே இவ்வளோ தூரத்துக்கு கவனமாக இருக்கணும். அதே மாதிரி அகம் சார்ந்த வாழ்க்கையிலையும் நான் ரொம்ப தீவிரமாக இருக்கேன். அகம் சார்ந்த விஷயங்களை இந்த பிரபஞ்சம் வந்து வெறும் மனுஷங்களால் மட்டுமே ஆனதில்லை. நாம் வந்து புறம் சார்ந்த வாழ்க்கையில் வெறும் மனுஷனை பற்றியுமே எப்பவுமே யோசிக்கிறோம். ஆனால் நான் அகம் சார்ந்த வாழ்க்கையில் வெறும் மனுஷனை மட்டும் இல்லை, மனுஷர்களுக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சர்வ விஷயங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு 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 ஒருங்கிணைவு இருக்குல்ல, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வந்து ரிலேஷன்ஷிப், இன்டர்னல் ரிலேஷன்ஷிப், நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு ஜீவராசிகள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இதில் இருக்கக்கூடிய இந்த செடி கொடுக்கும்போது எவ்வளோ ஜீவராசிகள் இருக்குது, இதோட நம்ம தொடர்பு கொள்றதே இல்லை. இதை பற்றி என்ன தெரியல, நம்மளுடைய அறிவுக்கு சில அறிவோட புலன்களுக்கும் கம்மியான ஒரு கெப்பாசிட்டி தான் இதெல்லாம் நிகழ்கிறதுக்கு. உங்களுக்குள்ள பல்வேறு பரிணாமங்கள் இருக்குது, அது அதை நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது உலகமயமாக்கலை எழுத்துலகம் எந்த அளவுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்லியிருக்குங்க சார்? இல்லை, அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த அதாவது இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய உலகம் வந்து ரொம்ப விசித்திரமாக இருக்கும். அதனால் பிரச்சனைகளும் வந்து வெவ்வேறு விதங்களில் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இதை சொல்லிக்கிட்டு இருக்க எழுத்தாளர்களும் நிறைய பேர் இதை இயங்கிக்கிட்டு தான் இருக்கேன். நான் வந்து கதைகளில் சொல்லக்கூடிய விஷயமாக நான் தான் அதை கருதுறேன். நான் என்னுடைய கதைகளில் வந்து நான் வந்து அதை சொல்கிறேன். என்னுடைய கதைகளில் அதை வந்து பிரதிபலிக்கக்கூடிய கதைகளாக தான் இருக்குது. இன்றைய சூழலில் இருக்கக்கூடிய வந்து மக்கள் வந்து இருக்கக்கூடிய என்னுடைய புதுசாக வரப்போகிற ஒரு கதை வந்து பிரசுரமாக கூட வந்து கதை வந்து எப்படின்னா வந்து ஒரு உலகமயமாக்கல் காரணமாக வந்து ஒரு நசிஞ்சு போகிற கடந்த கால அனுபவம் இருக்குல்ல. ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தனை பார்க்க போகிறவன் தேடி போகிறான், வந்து பழைய நண்பர்களை பழைய வீட்டை தேடி போகிறான். அந்த வீடு இப்போ சுத்தமாக இடிஞ்சு போயிருது. காரணம் வந்து அங்கே சுற்றுலா வந்து அங்கே வெற்றிநாட்டு பயிர்கள் சுற்றுலாக்காக வந்து இடிஞ்சுக்கிறது. அவனுக்கு அந்த அந்த அனுபவங்கள், அந்த வாழ்ந்த அந்த ஒரு நாள் இரவு வந்து அங்கே தங்கின அனுபவங்கள் அவனுக்குள்ளே டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். அந்த டிஸ்டர்ப் ஆகிறது அதுக்காக தேடி வரான். 15 வருஷம் கழித்து ஒரு ஃப்ரெண்டோட தேடி வரான். அந்த தேடி வந்து அந்த இடத்த பார்க்கும்போது அந்த இடம் வந்து நசிஞ்சு போனோடனே அவன் ரொம்ப நொந்து போயிடுறான். இதுதான் அந்த கதையோட சாராம்சமாக இருந்துச்சு. அதுதான் இதை மாதிரி நான் கதை வழியாக சொல்கிறேன். பல பேர் எழுத்தாளர்கள் வந்து அவங்களுடைய இந்த சமூகம் சார்ந்த இந்த பிரச்சனைகளை வந்து அவங்க கட்டுரைகள் வாயிலாக சொல்லிட்டு இருக்காங்க.
இப்போ நிறைய விஷயங்கள் இருக்கு, சிறுகதை இருக்கு, கதை இருக்கு, நாவல்கள் இருக்கு, இது எல்லாமே எது அந்த இந்த உலகமயமாக்கல் பிரச்சனையை சரியா சொல்லுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? கட்டுரைகள் தான், கட்டுரைகள் நிறைய எழுத்தாளர்கள் எழுதிட்டுருக்காங்க. குறிப்பா முத்துகிருஷ்ணன் போன்ற நிறைய இந்த கட்டுரைகள் மாதிரி கட்டுரைகள் எழுதுறாங்க. வந்து இன்னைக்கு கூடங்குளம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வந்து விஷயங்கள் எல்லாரும் கடல் தெருவில் இறங்கி போராடுறாங்க. வந்து பரவாயில்ல, எல்லாருமே எல்லா எழுத்தாளர்களுக்கு இன்றைக்கி இருக்க சமூக உணர்வு அதிகமாக இருக்குது. அந்த அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. எல்லாரும் பல பேர் அதை சரியாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. உலக சினிமா பற்றி நிறைய கட்டுரைகள்லாம் நீங்களும் எழுதியிருக்கீங்க. உலக சினிமானுடைய தரத்தினுடைய அளவிற்கு தமிழ் சினிமாவுடைய வளர்ச்சி பேருக்கா? தமிழ் சினிமா வளர்ந்துட்டு தான் இருக்குது. நிறைய படங்கள் வந்து நல்ல படங்கள் வந்துட்டு இருக்கு. என்னென்னா தமிழ் சினிமாவுடைய தலையெழுத்து என்னென்னா அது முதல்ல இங்கே வெற்றி அடைஞ்சாதான் வந்து அது உலக சினிமா. உலக சினிமாக்கள்லாம் அப்படின்னா அவன் வந்து பெரும்பாலும் வந்து உலக பொதுவான ரசனையும் வந்து அவங்க ரசனையும் ஒரே மாதிரி இருக்குது. அந்த உலக அது வந்து அங்கேயும் வெற்றி அடையுது. ஆனால் வந்து தமிழ்நாட்டில் எப்படின்னா தமிழுக்குன்னு ஒரு தனி ரசனை இருக்குது. இங்கே ஒரு நல்ல ஆழமான கதை தேவைப்படுது. இங்கே வந்து இங்கே பாடல் காட்சிகள் தேவைப்படுது. இதையெல்லாம் ஒட்டி வரக்கூடிய சினிமாக்கள் எடுத்தால் தான் இங்கே வந்து சர்வே ஆக முடியுது. வியாபாரம் இந்த வியாபாரத்தை கட்டுப்பட்டு தான் வந்து ஒருத்தர் உலக சினிமாவை எடுக்க முடியுது. தனியாக ஒருத்தர் முதல் போட்டு அதுக்கான வியாபாரம் இல்லை. பொருள் வாங்கல, வெறும் உலக சினிமா எடுத்துகிட்டு அங்கே போய் யாரும் வாங்குறதுக்கு ஆளுன்னு அதை வச்சு அதை நம்பி மட்டுமே இங்கே எடுக்க முடியாது. இந்த அரை மணி நேரமாக பல தளங்களில் உங்களோட நாங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டோம். எங்கள் சத்தியம் தொலைக்காட்சி நேயர்களுக்காக உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு மிக்க நன்றிங்க. எனக்கும் மிக்க மகிழ்ச்சியான தருணம் இது. என்னுடைய எனக்குள்ளே இருக்கக்கூடிய எனக்கே தெரியாத பல ஆளுமைகளோடு நான் வாழ்ந்துட்டுருக்கப்போ அதை வந்து வெளிப்படுத்தக்கூடிய அதை மக்களோட பகிர்ந்துக்கூடிய எனக்குள்ளே இருக்கக்கூடிய முரண்களை எனக்குள்ளே இருக்கக்கூடிய வந்து பலதரப்பட்ட வந்து ஒரு கதாபாத்திரத்தை வெளிப்படுத்தக்கூடிய வந்து அருமையான வாய்ப்பாக எனக்கே எனக்கு இனங்காட்டக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பாக இந்த வழங்கின சத்தியம் தொலைக்காட்சிக்கு நன்றி. இதனால் வரை இது நேரம் வரை என்னுடைய கருத்தை கேட்ட சத்தியம் தொலைக்காட்சியின் அனைத்து வாசல்களுக்கும் என்னுடைய நன்றி. நன்றி நன்றி. நேர்களை, எழுத்தாளர் திரு அஜயன் பாலா அவர்களோட சூடா ஒரு டாக் இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை மற்றொரு சிறப்பு விருந்தினருடன் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வனிதா பரமசிவம்.